தம்பி அண்ணே ஏ எங்க போய் வரீங்க நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன் அப்படியா எவ்வளவு வசூலாச்சு என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்கும் தம்பி ரொம்ப நல்ல தம்பி நீங்க எப்படி பேர் எழுதி பழக்கமா இப்படி இருக்கீங்க ஆமாமா நல்லவே இழுப்போம் ஐயோ என்ன பாசங்க உங்களுக்கு இப்படி தள்ளிட்டு போறீங்க தம்பி தொழில் சுத்தமா செய்யற ஏதோ உங்க ஆசீர்வாதம் அப்படின்னா எங்க கூட சேர்ந்து அதுக்கெல்லாம் டைம் போறாருங்க ஆமா சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது இதெல்லாம் சாதாரண சைக்கிளா அண்ணே நீங்க மேல ஏறுங்க நீங்க பின்னாடி உட்காருங்க எப்படி ஸ்பிரிங் ஆக்சன்ல எப்படி ஒரு விதி மிதிங்க பாத்தீங்களா சும்மா ஒரு குதிரை மாதிரி அது போ போ என்ன ஓட்டிட்டு போயிட்டீங்க அண்ணே ரவுடி அண்ணே பொறுக்கி பசங்களா கொஞ்சம் இந்த மாசம் உங்க பேர்ல பணம் கட்டி இருக்கு பணம் கட்டியாச்சா ஆமா யார் கட்டினா சேல்ஸ்மேன் கமல் ஓ சைக்கிள் டீபா உடம்பு எப்படி இருக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு ஏங்க வரும்போதே சூடா வரீங்க பின் என்னைய யார கேட்டு எனக்காக நீ பணம் கட்டின கிளி ஜோசியனை கேட்டுதான் அவன் தான் சொன்னானே தம்பி நீங்க தைரியமா பணம் கட்டுங்க கிளி உங்களை தேடி வந்து சீட்டை கொடுக்கணும் கிளி வந்தாச்சு சீட்டைங்க இந்த பாரியா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசினேன் உடம்ப பார்த்து பார்த்தா கிழிச்சு மூளைக்கு ஒண்ணா தொங்க விட்டுருவேன் ஜாகிரத ஏண்டா உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரமா அதெல்லாம் செஞ்சிடாதீங்க அன்னைக்கு அந்த ரவுடி கிட்ட என்ன காப்பாத்துறீங்க அந்த நன்றி கடன் தீக்கப்பா இந்த கடன் நான் கட்டினேன் அப்பா நல்ல வேலை நீ பொழைச்ச என்ன நீ காசு கொடுத்து கவுக்க பாக்குறியோன்னு நினைச்சேன் ஓ அப்படி ஒரு ரூட் இருக்கோ ட்ரை பண்ணலாமே அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் என்ன நீ பிடிக்க முடியாது வேற எந்த ரூட்ல போனா உங்களை பிடிக்க முடியும் அதையும் உன் கிளி ஜோசி கிட்டே போய் கேளு எனக்காக நீ கொடுத்த பணம் அவ பாட்டுக்கு பொடி தள்ளிட்டு போட்டா பொட்டலத்தை வேற விட்டு போட்டா உள்ள என்ன இருக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் சாடப்பாவி இப்படி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வராம அசிங்கமா சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறாளே ஆட்டுக்கல்லுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விட்டா எப்படி இருக்கும் டயரோட செத்து தானே டியூபியும் கொடுந்தேன் டியூப் மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன் சிக்கோ பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும் என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவான் டியூப் 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 டியூப்
யோ இங்க தானே எங்க வச்சே எங்க காணோம் ஏய் மிஸ்டர் இப்ப ஒண்ணு பேசாதீங்க பச்சன காணோம் தேடிட்டு இருக்கேன் எதை வச்சீங்க எங்க வச்சீங்க எதையோ வச்ச உங்களுக்கு என்ன இல்ல உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் அப்படியா அப்ப கேளுங்க டயரோட சேர்த்து டியூப கொண்டாங்க இப்ப டயர் மட்டும் இருக்கு டியூப காணுமே என்ன சிரிப்பு இல்ல ஒருத்தன் ஆட்டுக்குட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு அதை காணாமே தேடினானா அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவன் ஒரு ஆட்டு மடையன் நீங்க ஒரு டியூப் மடையன் இப்படி மரியாதை இல்லாம பேசுன உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன் டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க உண்மைய சொன்னா உரைக்குதோ ஆமா டியூப் தோல்லதான் இருக்கு ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸுங்க எதுக்கு உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது எனக்கே தெரியும் வர என்னங்க 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 என்ன என்ன இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு சேல்ஸ்மேன் கமல் யார் அந்த மடையன் நான் தான் நினைச்சேன் தேங்க்யூ ஆமா எப்படி வீட்டுல ஆட்டுக்கள் ஒழுங்காமா வாட்டுத ஆட்டுக்கள் எங்க கொடுத்தீங்க வெறும் உரலத்தானே கொடுத்தீங்க அதுல எப்படி மாவாட்ட முடியும் கஷ்டம் தான் கண்ணை கொண்டு கொடுத்தேன் பாக்கல கல்லு எங்க கொடுத்தீங்க வெறும் கொம்ப தான் கொடுத்தீங்க கொம்ப ஆமா அதுவும் டிவிக்கு மாத்திரம் ஆண்டனா கொம்பு வெரி குட் அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க ஏ மிஸ்டர் கிண்டலா பண்றீங்க மரியாதை ஆட்டுக்களை கொடுத்துட்டு ஆண்டனா வெட்டிட்டு போங்க ஆண்டனா உங்க வீட்டுல ஆட்டுக்கள் எங்க போச்சு என்ன கேட்டா அத நான் சொல்றேன் எங்க வீட்ல டிவியை கொடுக்கும் போது ஆண்டனாக்கு பதிலா ஆட்டுக்களை கொடுத்திருக்கீங்க புரிஞ்சு போச்சு உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு பேசாம நீங்களே மாத்தீங்களே அது எப்படி முடியும் நான் இருக்கிறது அடையார் நான் இருக்கிறது பாரிஸ் நீங்க வேலை பாக்குறது அடையார் நீங்க வேலை பாக்குறது பாரிஸ் தங்கமா போச்சு வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்தீங்க மேடம் மிஸ் காமினி காமினி பேபி யாரது சைக்கிள் டியூப் நீங்க ஏன் இங்க வந்தீங்க உங்களை பாக்கத்தான் பாத்துட்டீங்கல்ல போக வேண்டியது தானே மேடம் 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 ஒன் மினிட் எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் டிரஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் எடுத்து காலி பண்ணுங்க மேடம் என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல வேலை மேல கட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா என்ன பேசணும் அது வந்துங்க சீக்கிரம் சொல்லுங்க சொன்னா உதவிங்க கூட பயமா இருக்கு ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் உதைக்கிறேன் அங்கதான் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சரி ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு சொல்றேன் கொஞ்சம் இருங்க நான் உங்களை காதலிக்கிறேன் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லவா சரி என்னது மிருக பாஷை இல்லீங்க இது தேவலோக பாஷை என்னன்னு தெரியல எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு இத பாருங்க நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல அதா என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க நீங்களா சொல்லுவீங்க இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கும் உங்க மேல ஆசை கமினி உண்மையாதான் சொல்றியா ஆமா ஆனா உங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு கருப்பு பெல்ட் வாங்கின இருக்குதா என்ன கட்டி கொடுப்பாரோ இவ்வளவுதானே நான் கருப்பு பெல்ட் எப்பவும் வாங்கியாச்சு இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசம் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல கராத்தேல வாங்குற பெல்ட் எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம் நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம் வாங்கியிருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும் அதடு என் தொழிலே அதானே சரி உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான் பாத்ரூம்க்கு அடச்சி வெளியில எங்க போவான் சொல்லு நாளைக்கு நானே அந்த இடத்த காமிக்கிறேன் என்ன நீ இதுக்கே எவ்வளவு வைக்கப்பட்டீங்கன்னா எவ்வளவோ இருக்கே எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான் புருஷனுக்கு பதுகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாரு அவ பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது பீரு தான் பிறக்கும் ஆமா உங்களுக்கு பிள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன் தான் பேரெடுக்கும் அந்த சமகுச்சிய செமாடி அடிச்சதுக்கு அப்புறமுமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம் சும்மா உடம்பு அழுத்திக்காதீங்க நான் மட்டும் சமக்குச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலனா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு எப்படியோ சமகுச்சி நீ ஏமாத்திட்ட உங்க அப்பானா நான் ஏமாத்திட்டேன் ஏமாந்தது நான் இல்ல நீங்க தான் மாமா என்ன சொல்றீங்க டேய் மாப்பிள்ள கராத்தே வீரன் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு நாலு மிதி மிதிச்சேன் என் பொண்ணோட கல்யாணத்தையும் செலவில்லாம முடிச்சேன் நடந்தது நடந்து போச்சு அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா மாப்பிள்ள இப்பதான் நினைவுக்கு வருது அப்ப போங்க இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால்
பாலும் பழமும் வாங்க முடியல சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் வாவலியே யாரா உனக்கு அடையாளத்துக்காக அறிவு இருக்கா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு மாப்பிள அனுபவத்துல சொல்றேன் இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத மாப்பிள அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன் குலதெய்வத்தை கும்பிட போகணும் ரெடியா அது இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா வெளிச்சத்திலேயே